Hello friends, in this video we will Mavic Mini battery test. Battery is flight time. One battery in fly mode battery. One battery is propeller guard. In the propeller guard test test propeller guard port. We difference flight test battery drain check subscribe. அதே மாதிரி Mavic Mini ஓட பேட்டரி பத்தி சொன்னோம் அப்படினா ஒரு பேட்டரி பாத்தீங்கன்னா 7.2 வோல்ட் 2 செல் ரெண்டு செல் இருக்கு உள்ள 2 செல் 7.2 வோல்ட் 2400 mAh பேட்டரி. இவங்க claim பண்ண flight time பாத்தீங்கன்னா 30 minutes. அதாவது என்ன கண்டிஷன் பாத்தீங்கன்னா zero wind conditionல நீங்க ஒரு ஐடியலா ஒரு closed end circleல fly பண்ணும்போது 30 minutes flight time கிடைக்கும் அப்படினு சொல்றாங்க. நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். இப்போ நான் செக் பண்ண போற weather பாத்தீங்கன்னா ஒரு நைட் 7 மணிக்கு எடுத்த footage அது. நைட் 7 மணிக்கு தான் டெஸ்ட் பண்ணேன். கொஞ்சம் wind நல்லாவும் ஓரளவுக்கு wind இருந்தது நீங்க பாத்தீங்கனாவே தெரியும் நல்லா காத்து அடிக்கும் அதே மாதிரி நான் மோட்டார்ஸ்க்கு கொஞ்சம் வேலை கொடுத்தேன் அதாவது up down ascend பண்றது descend பண்றது அந்த மாதிரி கொஞ்சம் மூவ்மெண்ட்ஸ் கொடுத்தேன் ஏனா நம்ம அப்படியே ஸ்டேபிளா நம்ம ஒரு drone சாதாரணமா பறக்க வைக்கும்போது அப்படியே ஸ்டேபிளா நம்ம வைக்க போறது கிடையாது ஒரே இடத்துல நிக்க வைக்க போறது கிடையாது கண்டிப்பா மூவ் பண்ணுவோம் கேமரா கொஞ்சம் வேலை கொடுப்போம் அப்ப அந்த full ஒரு கரெக்ட்டான டெஸ்டா இருக்கும் நான் பண்ணது கூட ஓரளவுக்கு அக்யூரேட்டா பண்ற flight time தான் ஏனா எல்லாமே யூஸ் பண்ண windல ரொம்ப இருந்தது அப்படி நீங்க பாத்தீங்கனாவே தெரியும் footageல ரொம்ப ஒரு மாதிரி ஷேக்கிங்கா ஒரு இடத்துல தான் நிக்க நிக்க வச்சிருவேன் ரிமோட் கண்ட்ரோல்ல கீழ வச்சிட்டேன் அதுவாவே அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தது GPS கிடைக்கல நைட் டைம்ல GPS கனெக்ட் ஆகல அப்புறம் பேட்டரி பத்தி நம்ம Mavic Mini ஓட சேஃப்டி அண்ட் டிஸ்க்ளைமர் கைட்லைன்ஸ்ல பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 6ல கொடுத்திருக்காங்க இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல எனக்கு ரெகுலர் the battery is rated for 200 cycle இந்த பேட்டரி 200 times தான் 0 to 100 சார்ஜ் பண்ணி 200 times யூஸ் பண்ண முடியும் அப்படினு சொல்லிருக்காங்க அது நம்ம யூஸ் பண்ணா தான் தெரியும் நம்ம இந்த 200 சைக்கிள் எப்படி நோட் பண்றது எப்படி நமக்கு தெரியும் அப்படிን கேட்டினா எல்லாமே நமக்கு flight telemetry எல்லாமே வந்துரும் எத்தனை வாட்டி இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணிருக்கோம் ஒரு பேட்டரி ஒரு வாட்டி நம்ம fly பண்ணும்போது எவ்வளவு flight time கிடைச்சிருக்குன்னு முதல்ல கொண்டு எல்லாமே நமக்கு ரெக்கார்ட் ஆயிடுக்கும் அது எப்படி பார்க்கணும் அப்படின்றது நான் இன்னொரு வீடியோல சொல்றேன் அது ஒரு டீடைலா ஒரு கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஏர்கிராஃப்ட் தான் இது எப்படி என்னென்ன flight time கிடைக்குது எல்லா telemetry எவ்வளவு எந்த ஆங்கிள்ல எவ்வளவு wind speedல பறந்தது எல்லாமே நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் Take off. நமக்கு first இப்ப take off அப்படின ஒரு voice command வந்துரும். Altitude mode. ஏனா இப்ப lighting கம்மியா இருக்கு அப்படினு சொல்றோம். நம்ம night timeல பண்றோம் camera sensor வச்சு கம்மியா இருக்கு அதனால altitude modeல போய்டும். நான் கொஞ்சம் fast forward பண்றேன். இந்த சைடுல இருக்குது பாத்தீங்கன்னா 917 இதுல பாத்தீங்கன்னா approximately எவ்வளவு நேரம் பறக்கும் இதே flight conditionல எவ்வளவு நேரம் பறக்கும் அப்படின்றது satellite பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆயி டிஸ்கனெக்ட் ஆகும் 35 இருக்கு இப்ப சார்ஜ் கொஞ்சம் அப் டவுன் போயிட்டு வந்தேன் இப்ப 34 பாத்தீங்கன்னா 34ல இருந்து ரெட் கலர்ல வர ஆரம்பிச்சிரும் இது ஒரு சும்மா ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் மாதிரி நம்ம ரெட் கலர்ல வரும்போது நமக்கு ஒரு மைண்ட்ல ஓகே கம்மியா இருக்கு சார்ஜ் நம்ம சீக்கிரமா ஹோமுக்கு எடுத்துட்டு வரணும் அத அப்படி நமக்கு தெரியறதுக்காக அது ரெட் கலர்ல திரும்பி இப்ப நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்றேன் இதுச்சனா நமக்கு சவுண்ட் வர ஆரம்பிச்சிரும் லோ பேட்டரி அப்படினு சொல்லிட்டு பீப் சவுண்ட் மாதிரி வரும் கண்ட்ரோலர்ல இருந்து வரும் திரும்ப நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல தான் பண்றேன் 20 கீழ வரும்போது இந்த சவுண்ட் வர ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி டைம்ல கண்டிப்பா நம்ம லேண்ட் பண்ணிடணும் கிட்ட எடுத்துட்டு வந்துடணும் நமக்கு லைன் ஆஃப் சைட் கிட்ட இப்ப 6ல இருக்கு பேட்டரி இந்த மாதிரி பொறுமையா தான் வரும் லோ பேட்டரி fly with caution அப்படினு வரும் இன்னும் ஒரு 1 minute நமக்கு அப்ராக்சிமேட்டாக இருக்குது ஃப்ளைட் டைம் அப்படின்னு காட்டுது. இவ்வளோ நேரம்லாம் நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது. நான் ஃப்ளைட் டெஸ்ட்டுக்காக தான் இப்போ நான் கீழே கிரவுண்ட்லேருந்து ஒரு 1 மீட்டர் ஹைட்டில் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக ரொம்ப ஹைட்டில் பறந்துட்டு இருந்தீங்கன்னா அப்படி பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் லோ பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக லேண்ட் ஆகிடும் அப்படின்னு ஒரு வரும் ஒரு ப்ராம்ப்ட். லோ பேட்டரி லேண்டிங் கன்ஃபார்ம் கொடுக்கணும், இல்லைனா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். என்ஷோர் அந்த லேண்டிங் ஏரியா சேஃப்னு மட்டும் கேட்கும். நம்ம அதே இடத்துல லேண்ட் பண்ண போகிறோம், ஹோமுக்கு எடுத்துகிட்டு வர முடியாது. 5% கிட்டே வரும்போது அதே இடத்துல லேண்ட் ஆகிடும், நம்ம தான் போய் எடுத்துக்கணும். நான் முடிஞ்சளவு கேன்சல் பண்ணி விட்றேன், இருந்தாலும் அது கம்பல்சரி லேண்ட் பண்ணுறோம். கீழே விழுந்து கிராஷ் ஆகாமல் தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி அதுவே வந்து சீக்கிரமாக லேண்ட் ஆகிடும். 97% இருக்கும்போது நான் இப்போ டேக் ஆஃப் பண்ணுறோம். இதை ப்ரொப்பலர் கார்ட் போட்டு பண்ணுறோம். லைட்டிங் லெவல்லாம் லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அது ஆல்டிடியூட் மோடுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். டேக் ஆஃப் நோ ஜிபிஎஸ் காஷன் சொல்லிடும். காம்பஸ் ஆர் ஜிபிஎஸ் ரெக்வயர்னு சொல்லும். சேட்டலைட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட்டில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பேலோட் டிடெக்டட், ரிட்டர்ன் ஏர்க்ராஃப்ட் டு அன் ஏரியா நியர் த ஹோம் பாயிண்ட் ப்ராம்ப்ட்லி அண்ட் ஃப்ளை இன் த வின் ஃப்ரீ ஜோன் அப்படின்னு வந்துடும். அது எதுக்கு வந்துன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணுறோம். மோட்டரோட சவுண்டு கேட்டிங்கனாவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெவியாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஸ்டேபிளாக அன்ஸ்டேபிளாக இருக்க மாதிரி இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக இறங்குற மாதிரி தெரியும். அதே மாதிரி 20 கீழே வந்தோன்னா பீப் சவுண்ட் வர ஆரம்பிச்சிடும். லோ பேட்டரின்னு வார்னிங்காக வந்துடும். மோஸ்ட்டாக வந்து ப்ரொப்பலர் கார்டு போட்டு நம்ம அவுட்டோரில் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம ப்ரொப்பலர் கார்டு இல்லாமல் ஏன்னா எக்ஸ்ட்ரா பேலோடு வச்சுருக்கோம், பேலோட் கொடுக்குற மாதிரி அது இருந்ததுன்னா மோட்டரோட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக பண்ணாது. விண்டில் வந்து ரொம்ப திணறும். இண்டோர்ஸில் தான் நம்ம பழகும் போது மட்டும் தான் ப்ரொப்பலர் கார்டு யூஸ் பண்ணணும். நம்ம ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ப்ரொப்பலர் கார்டு ஓட்டினாலும் போட்டு ஓட்டினாலும் போடாமல் ஓட்டினாலும் உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ரொம்ப ஷேக் இருக்கும் ப்ரொப்பலர் கார்டு போட்டு ஓட்டினீங்கன்னா. அதுவும் விண்டில் வெளியே வந்து பண்ணக்கூடாது, அது நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஆல்ரெடி பேலோடு இருக்குது. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கரெக்டாக இண்டோர்ஸில் ஓட்டுங்க, விண்டு இருக்கும், விண்டு வாங்கினா பார்த்துட்டு ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ நமக்கு ஃபைனலாக எவ்வளோ ஃப்ளைட் டைம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொப்பலர் கார்டு போட்டால் வந்து 18 minutes அரௌண்ட் 18 minutes கிடைக்குது. அதுவும் அந்த விண்டு கொஞ்சம் அப்படி தண்ணி 18 minutes கிடைக்குது. ப்ரொப்பலர் கார்டு போடாமல் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து 28 minutes அப்ராக்சிமேட்டாக கிடைக்குது. அவங்க கிளைம் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா 30 minutes, நமக்கு வந்து 28 minutes கிடைக்குது. விண்டு 0 wind கண்டிஷன் ஒரு க்ளோஸ்டு என் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா 30 minutes கிடைக்கலாம். யாருக்கும் இதற்கும் கிடச்சி எனக்கு தெரியல. 28 minutes தான் எனக்கு கிடச்சிட்ட ஃப்ளைட் டைம். அது மெயினாக வந்து ப்ரொப்பலர் கார்டு போட்டு வந்து நம்ம அவுட்டோரில் யூஸ் பண்ணக்கூடாது. நான் வெறும் ஒரு ஃப்ளைட் டெஸ்ட்டுக்கு நம்ம பேட்டரி எவ்வளோ கிடைக்குது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து டெஸ்ட் பண்ணேன். நீங்கள் ஹைட்டாக பறக்கணும், தூரமாக போகணும் அப்படின்னும் போது வந்து இது நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இண்டோரில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை கொஞ்சம் ஒரு ஓப்பன் ஏரியாவில் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா ஹைட்டாக பறக்க வைக்கலாம், இல்லை தூரமாக பறக்க வைக்கலாம். ப்ரொப்பலர் கார்டு இல்லாமல் பறக்க வைக்கணும் அவுட்டோரில். இண்டோருக்கு மட்டும் தான் ப்ரொப்பலர் கார்டு போட்டிங்கன்னா வந்து ஏற்கனவே அது வந்து 250 grams தான், 250 grams 249 grams தான் வரும். நீங்கள் இன்னும் அதுக்கு வெயிட் ஆட் பண்ணும்போது ரொம்ப அதோட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக பண்ணாது. அதுலேயும் உங்களுக்கு பேலோட் டிடெக்டர்னு வந்துடும். இந்த மாதிரி அதிகமான வெயிட்டில் இருக்குது, அதனால் வந்து ஒரு ஃபுல் எஃபிஷியன்ட்டில் அது அவங்க சொன்ன ஃப்ளைட் டைம் வந்து அதுக்கு பொருந்தாது. ப்ளஸ் நீங்கள் 250 ப்ளஸ் அந்த ப்ரொப்பலர் கார்டு யூஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த இது கிடையாது. 250 டேக் ஆஃப் வெயிட் வந்து 250க்குள்ளே இருந்தால் தான் நேனோ கேட்டகரி. நீங்கள் அது போடும்போது வந்து நேனோ இருக்காது, நீங்கள் அடுத்த கேட்டகரிக்கு போகிற மாதிரி ஆகிடும். அப்போ லைசன்ஸ் தேவைப்படும். அந்த மாதிரி பண்ணும்போது பப்ளிக் பிளேசஸில் இண்டோரில் நீங்கள் ஃப்ளை பண்ணலாம் போட்டு அது பார்த்துக்கணும், அது வச்சுக்கணும், ஒரு மைண்டில் ஒன்று வச்சுக்கணும். அதே மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தது, ஏதாவது மேவிக் மினி பற்றி நான் வேறு வீடியோ போடணும், இந்த டாப்பிக்கில் பண்ணுங்கள் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வீடியோவை நான் போடுவேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.